Hi friends. இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலம் எப்படி பைண்டிங் பண்ணுறது, என்ன ராட் போடலாம், எப்படி பண்ணலாம் இது பார்க்கலாம். என் சைட்டில் வந்து நான் பில்லர் இப்போ நான் பில்லர் வந்து சிரப்ஸ் போட்டிருக்கேன். சிரப்ஸ் போட்டு 7 AD வரைக்கும் நான் ரிங் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் லேப்பிங் பண்ணணும். அது லேப்பிங் ராடு இன்னும் போடலை. இப்போ வந்து சிரப்ஸில் வந்து 8mm சிரப்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்டன்ஸ் வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 7 inch கொடுத்துருக்கேன். ஒரு ரிங்க்கு இது வந்து சிரப்ஸில் வந்து இது மாதிரி சிரப்ஸில் வந்து இது பென் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து லெக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு லெக்கு. இதுக்கு பேர் வந்து டூ லெக் சிரப்ஸ்னு சொல்லுவோம். அதேமாரி சிரப்ஸ் போடும் போது எல்லா சிரப்ஸும் இந்த லெக் வந்து ஒரே பக்கம் வரக்கூடாது. எல்லாமே நாலு பக்கமும் சேஞ்ச் பண்ணி போடணும். ஒரு பக்கம் ஒரு லெக் போடணும். ஒரே பக்கமாக லெக் போடக்கூடாது. இது வந்து பில்லரில் வந்து ஏன் இங்கே வந்து சிரப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா பில்லரில் வந்து க்ரஷ் ஆகாமல் இருக்கும். க்ரஷ் மீன்ஸ் பக்லிங். இப்போது மேலே லோட் கொடுக்கும் போது கம்ப்ரெஷன் ஆகும். பில்லர் கம்ப்ரெஷன் ஆகும் போது இப்படி க்ரஷ் ஆகும் பார்த்தீங்களா, பக்கில் ஆகும். அதுக்கு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்டெரப்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நாலு கார்னர்லேயும் வந்து 16mm கொடுத்துருக்கோம். மிடில் வந்து 12mm கொடுத்துருக்கோம். மிடில் வந்து 12mm ராட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 16mm ராடு வந்து 16mm வந்து கம்ப்ரெஷன். இப்போது நம்ம கொடுக்குற லோட்னால கம்ப்ரெஷன் வந்ததுன்னா இது வந்து 16mm இந்த நாலு கார்னரில் இருக்கிற ராடு வந்து கம்ப்ரெஷன் நம்பரை ரிடியூஸ் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து லாங் டியூனல் பார்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்டெரப்ஸ்னு சொல்லலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெரப்ஸ்னு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு. அப்புறம் வந்து இங்கே நாலு கார்னர்லேயும் வந்து 16mm கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மிடிலில் கொடுக்குற வந்து இந்த ராடு வந்து 75mm லெஸ் தென் கொடுக்கக்கூடாது. 75 மேலே தான் கொடுக்கணும். ஏன் 75 லெஸ் தென் கொடுக்கக்கூடாதுன்னா, இப்போ வந்து நம்ம கான்கிரீட் போடுறோம். கான்கிரீட் போடும்போது வைப்ரேட்லாம் பண்ணோம். வைப்ரேட் பண்ணும்போது இப்போது அக்ரிகேட் இருக்குல்ல, அக்ரிகேட் யூஸ் பண்ணும்போது அக்ரிகேட்டோட சைஸ் வந்து 20mm இருக்குது, 40mm இருக்குது. அந்த சைஸு அதுக்கேற்ற மாரி தான் நம்ம இங்கே வந்து கேப் விடணும். இப்போ ஒரு நம்ம கேப் ரொம்ப கம்மி பண்ணிட்டோன்னா, இப்போ நம்ம வந்து அக்ரிகேட் கான்கிரீட் போடும்போது அந்த அக்ரிகேட் போய் அதில் வந்து மாட்டிக்கும். அப்படி மாட்டிக்கும் போது கரெக்டாக அந்த வாய்ஸ் அங்கங்கே பிளேயரில் வந்து வாய்ஸ் வந்துடும். அது வாய்ஸ் வரும்போது ஷட்டரிங் வந்து பிரிக்கும் போது அந்த வாய்ஸ் அப்படியே இருக்கும். ஷட்டரிங் பிரிக்கும் போது அந்த வாய்ஸ் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப பேக் பண்ணுற மாதிரி இருக்கும்.